ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 22 இன்றைய தியானத்திற்காக 22 ஒரு பெரிய சங்கீதம். அதில் முதல் 21 வசனங்களை தியானிக்க போகிறோம். ஆனால் வாசிக்க போகிறது முதல் 11 வசனங்களை மாத்திரம் வாசித்து, முதல் 21 வசனங்களை நாம் சிந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். முதல் 11 வசனங்களை வாசிக்கிறேன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாக இருக்கிறேன்? என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கூடி இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரே பரிசுத்தர், எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தேன். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துளுக்கி, கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முலைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினேன். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறேன். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டி இருக்கிறது, சகாயரும் இல்லை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒட்டுமொத்த சங்கீதத்தை 2 வார்த்தைகளில் நாம் பிரித்து விடலாம். இது ஒரு மேசியாவின் சங்கீதம். 1 முதல் 21 வசனங்கள், 22 முதல் 31 வசனங்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த சங்கீதத்தை நாம் 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் 21 வசனங்களிலே சிலுவை பாடுகள், குருசிஃபிக்ஷன், சிலுவை பாடுகள். 22 முதல் 31 வரை மகிமை அல்லது உயிர்த்தெழுதல், ரெசரக்ஷன். முதலாவது குருசிஃபிக்ஷன், ரெண்டாவது ரெசரக்ஷன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடுகளினால் உண்டான தேவனுடைய மகிமை உயிர்த்தெழுதல் என்பதையும் இந்த சங்கீதத்தில் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. தாவீது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஒரு ராஜா என்பது நிறைய பேருக்கு தெரியும். தாவீது ஒரு கவிஞன், பாடகர் அல்லது மியூசிஷியன் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் தாவீது ஒரு தீர்க்க தரிசி என்பது நிறைய பேருக்கு தெரியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 29 வசனங்களை வாசித்து பார்த்தால் அந்த விஷயம் விளங்கும். சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. அவன் தீர்க்க தரிசியாயிருந்து உன் சிங்காசனத்தில் வீட்டிருக்க மாம்சத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணினதை அறிந்தபடியால் அவன் தீர்க்க தரிசியாயிருந்து என்று இங்கே சொல்லுகிறத வாசிக்கிறோம். ஸோ தாவீது அவனுடைய பாடுகளை பிரச்சனைகளை அங்கே விவரித்தாலும் மேசியாவை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை நாம் அங்கே பார்க்கலாம். இப்போ அந்த சிலுவை பாடுகள் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட சில வார்த்தைகளை மாத்திரம் முதலாவது நான் உங்களுக்கு சொல்லட்டும். அப்படியானால் நமக்கு அந்த சிலுவை ஞாபகத்துக்கு வரும். முதலாவது வார்த்தையே நமக்கு தெரிந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 வசனம் பாருங்கள். முதலாவது 1 வசனத்தில் இருக்குது. 1 வசனத்திலேயே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்,
ஒன்றாம் வசனத்தில் இருக்குது. ஆண்டவருக்கு தோத்திரம். அடுத்த பாருங்கள், இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து நம்ம நிறையா தியானம் பண்ணியிருக்கிறோம். நான் வாசிக்கிற இந்த வசனங்கள்லாம் சிலுவை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது, அதை நினைவு கூறுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஏழாம் வசனம் எட்டாம் வசனம் வாசிக்கிறேன். 7:8, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தானே அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். பார்த்தீங்களா, 7:8 ஒன்றாம் வசனம், ஏழாம் வசனம், எட்டாம் வசனம்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நமக்கு தெரிந்த அறிமுகமான வார்த்தைகள். இயேசு சிலுவையில் சந்தித்த பாடுகள், அவரை பரியாசம் பண்ணினாங்க, உதட்டை புதுக்கி தலையை துலுக்கி அவரை பரியாசம் பண்ணாங்க, கர்த்தர் தேவன் இவரை விடுவிக்கட்டும், இரட்சகரானால் மேசியாவானால் சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்படிலாம் கேட்குறாங்க. ஆண்டவருக்கு தோத்திரம். அந்த 15 வசனத்தை வாசிக்கிறேன். 15, என் பலன் ஓட்டை போல காய்ந்தது, என் நாவு மேல் வாயோடு ஒட்டி கொண்டது, என்னை மரணத்தூளிலே போடுகிறேன். தாகம், கத்திருக்கு டீஹைட்ரேட்டட் தாகம் என்று சொல்லலாம், தேர்ஸ்ட் இயேசுநாதருக்கு ஏற்பட்டது. அப்புறம் 16 வசனம் பாருங்கள், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். பார்த்தீங்களா, என் கைகளை என் கால்களை உருவ குத்தினார்கள். 16 வசனம், 16 வசனமும் நமக்கு தெரிந்த வார்த்தை, ஆண்டுடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். அடுத்து 18 வசனம் வாசிக்கிறேன். 18 வசனம், என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். இது நமக்கு தெரிந்த இயேசு கிறிஸ்துவின் மேல் வஸ்திரத்தை அவர்கள் சீட்டு போட்டார்கள் என்று நம்ம பங்கிட்டார்கள் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. அப்போ முதல் 21 வசனங்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஆண்டவரை கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பாடுகள் வேதனைகள் அங்கே கொடுத்துருக்கிறத நாம் பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதில் என்னென்னா, ஆண்டவரை குறித்து நான் அறிந்திருக்கிறது ஒன்று, ஆனால் நடந்து கொள்கிறதை பார்த்தால் ஆண்டவர் வித்தியாசமாய் நமக்கு தோற்றம் அளிக்கிறார். ஆண்டவரை பற்றி மறுபடியும் சொல்கிறேன், நான் அறிந்திருக்கிறது ஒன்று, நான் கேள்விப்பட்டிருக்கிறது ஒன்று. எத்தனையோ பிரசங்கங்களில் ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிற எவ்வளவோ காரியங்களை நம்ம கேட்டிருக்கிறோம், ஆனால் நம்ம லைஃப்பில் நடக்கிறத பார்த்தா ஆண்டவர் அப்படி தெரியவில்லையே என்று சில நேரங்களில் யோசிக்க வைக்கிறது. உதாரணமாக இந்த அதிகாரத்தில் இந்த சங்கீதக்காரன் 4 வசனம் 5 வசனம் வாசிக்கிறோம், வாசிக்கலாமா? 4:5 எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். அப்போ நாங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம், உம்மை நம்பி யாரெல்லாம் வர்றாங்களோ அவங்கள விடுவிக்கிற தேவன் அப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம். உம்மை நம்பி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம், உம்மை நோக்கி கூப்பிடும்போது அந்த ஜபத்தை கேட்டு அவர்களை விடுதலை அளிக்கிறீர், தப்புவிக்கிறீர். அப்போ நாங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம், அவங்கள விடுவிக்கிறீன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், அவங்க கூப்பிடும்போது கேட்கிறீர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம், அவங்களை தப்ப வைக்கிறீர் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள், நான் உங்களை வெட்கப்படுத்த மாட்டேன். இதெல்லாம் நம்ம எங்கள் பிதாக்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ஏன் வாழ்க்கையில் பார்த்தால் அப்படி இல்லையே? ஆண்டவரே, கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. அவனுக்கு 2 காரியம், ஒன்று முன் நாட்களிலே பிதாக்கள் ஆண்டவரை குறித்து சொன்ன சாட்சிகள் அவன் மனதில் இருக்கிறது. அவர் விடுவிக்கிறவர், அவர் ஜபத்தை கேட்கிறவர், அவர் நம்மை வெட்கப்படுத்தாதவர், அவர் நம்மை தப்புவிக்கிறவர். இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிற ஆண்டவரை குறித்து பிதாக்கள் சொன்ன வார்த்தைகள் அதில் அவனுக்கு. ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் பார்த்தா அப்படி இல்லையே என்பதாக சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறான். ரெண்டாவது அவனுக்கு இருக்கிற வருத்தம் என்னென்னா, அவன் சங்கீதக்காரன் அவன் வருத்தங்களை தெரிவிக்கிறான். 9:10 வசனங்களை வாசித்து பார்த்திங்கன்னா, அவனுக்கு இருக்கிற அடுத்த ஆதங்கம், நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர், என் தாயின் முலைப்பாலை நான் உண்கையில்,
என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாக இருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றிலிருந்தது முதல் நீர் என் தேவனாக இருக்கிறீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் குழந்தை கற்பத்திலேருந்து வெளிவந்தது முதல் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன். கற்பத்திலேருந்து வெளிவந்தது முதல் எனக்கு வேறு தெய்வம் எனக்கு தெரியாது, நீர் தான் எனக்கு தெய்வம். இன்னும் மாற்று வார்த்தை சொல்லப்போனால், கற்பத்தில் இருக்கும்போதே நீர் என்னை தெரிந்து கொண்டீர். கர்த்தருக்கு தோத்திரம். ஆனால் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம் என்பதாக இந்த சங்கீதத்தில் சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். உதாரணமாக ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டு. அப்போ மறுபடியும் நான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன், கவனிங்க. ஆண்டவரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறது ஒன்று. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தில், சனிக்கிழமை பிரசங்கத்தில் மற்றும் அதிகாலை பிரசங்கத்தில், அது பல சந்தர்ப்பங்களில், பல ஊழியக்காரர்கள் டெலிவிஷனில், இன்டர்நெட்டில், யூடியூப்பில் ஆண்டவரை குறித்து நான் கேள்விப்படுகிறதெல்லாம் ஒன்று. ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கிறதை பார்க்கும்போது ஆண்டவர் அப்படிப்பட்டவரா என்று சந்தேகிக்க எனக்கு தோன்றுகிறது. உதாரணமாக 1 வசனத்திலே பார்க்குறோம், என் தேவனை ஏனென்னை கைவிட்டீர். ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம். நான் உன்னை இஸ்ரவேலை நான் உன்னை மறப்பதில்லை. இதெல்லாம் பைபிளில் வாசிக்கிறோம். ஆண்டவரை குறித்து நம்மை கைவிடாத தேவன் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் கைவிட்டீர் அப்படிங்கிற இதில் சந்தோஷமான விஷயம் என்னென்னா, அதை கூட அவன் எப்படி சொல்கிறான்னா, என் தேவனே மை காட் என் தேவனே என்று சொல்லுகிறது. அப்போ கைவிடாத தேவன் என்னை எப்படி கைவிடலாம்? கர்த்தருக்கு தோத்திரம். அப்புறம் எனக்கு உதவி செய்யாமலும் ஆண்டவர் குறித்து நான் என்ன கேள்விப்பட்டிருக்கிறேன், அவர் திக்கற்றவர்களுக்கு சகாயம் செய்கிறவர். அவன் சகாயம் செய்யும்படி அவருடைய சன்னிதானத்தில் சேர கடவோம். அவர் பரிதபியாத தேவன் அல்ல, நம்மை குறித்து பரிதபிக்கிற தேவன். ஆனால் எனக்கு உதவி செய்யலையே. ஆண்டவருக்கு தோத்திரம். அந்த 2 வசனம் வாசிக்க பார்த்தீங்கன்னா, பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு கொடி, இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை. ஆண்டவருக்கு தோத்திரம். அப்போ என்ன, நம்ம ஆண்டவரை குறித்து என்ன கேள்விப்பட்டிருக்கிறோம், ஜபங்களை கேட்கிறவர். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடன் மனமகிழ்ச்சியேறு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஜபத்தை கேட்கிறவர் என்பதற்கு 100 கணக்கான வசனங்கள் நமக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையிலே நான் பகலிலே கூப்பிடுகிறேன் உத்தரவு இல்லை, இரவிலே கூப்பிடுகிறேன் எனக்கு அமைதல் இல்லை. கர்த்தருக்கு தோத்திரம். நானும் கூப்பிட்டு பார்க்குறேன், ஆண்டவரை என் ஜபத்துக்கு பதில் இல்லையே. கர்த்தருக்கு, அப்போ நான் கேள்விப்பட்டதெல்லாம் என்ன? என் பிதாக்கள் சொன்னார்களே, கர்த்தர் ஜபத்தை கேட்கிறார், கர்த்தர் என்னை விடுவித்தார். இப்படி நிறையா சாட்சிகளை கேட்குறோமே, என் வாழ்க்கையில் அப்படி இல்லையே. கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. அப்புறம் 6 வசனம் பாருங்கள். 6 வசனத்தில் பின்பகுதி வாசிக்கிறேன், ஜனங்களால், அதாவது இதோ நானோ ஒரு புழு மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்படுகிறேன், ரிப்ரோச், ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். கர்த்தருக்கு, வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோமே, ஆனால் எனக்கு ஒரு அவமானம் உண்டாக இருக்கிறது, எனக்கு ஒரு நிந்தை உண்டா, ரிப்ரோச், எனக்கு ஒரு நிந்தை உண்டாக இருக்கிறது. இதில் கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. என்னை பரியாசம் பண்ணுறாங்க, 7 வசனம் பாருங்கள், என்னை பரியாசம் பண்ணுறாங்க, என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. அதாவது சில ஆட்கள் பாருங்கள், வார்த்தையில் பரியாசம் பண்ணுவாங்க, சில ஆட்கள் செய்கையிலேயே, நான் வெர்பல் கம்யூனிகேஷன் பார்த்தோமே, ஆமாம், அவங்க பேச மாட்டாங்க ஆனால் அவங்க செய்கையில் பார்த்துக்கலாம், உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி. ஆண்டவருக்கு தோத்திரம். அவங்க வாயில் வார்த்தை வரலை, ஆனால் இது செய்கையை பார்க்கும்போது அவங்க நம்மளை பரியாசம் பண்ணுகிறார்கள் என்பதை. அப்போ மற்றவர்கள் பார்த்து என்னை பரியாசம் பண்ணத்தக்க அளவுக்கு என் நிலைமை ஆயிடுச்சு ஆண்டவர். அப்போ அதில் வர சொல்கிறாங்க, இவன் கர்த்தரை நம்பி இருந்தானே, 8 வசனம், அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாக இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும், ரட்சகர் என்று சொன்னானே, மேசியா என்று சொன்னானே, அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொன்னானே, தன்னைத்தானே ரட்சித்துக்குள்ள திராணி இல்லாதவன் உலகத்தை எப்படி ரட்சிப்பான், தன்னை ராஜா என்று சொன்னானே, இவன் தன்னைத்தானே விடுவித்து கொள்ளட்டும். அன்பான சகோதர சகோதரிகளே, அப்புறம் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த 12வது வசனத்திலேருந்து ஒரு மிருகக்காட்சி சாலைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, ஒரு டெவில் ஷூவில் மிருகக்காட்சி சாலைக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நிறையா மிருகங்களை அங்கே சொல்லுகிறத பார்க்கலாம். 12வது வசனத்தில் காளைகள் எருதுகள் அப்படிங்கிறார். ஏன்னா 13வது வசனத்தில் பீறி கச்சிக்கிற சிங்கம்
அப்படியே போட்டிருக்கு, சிங்கம்னு போட்டிருக்கு. 16 வசனத்தில் நாய்கள்னு போட்டிருக்கு, நாய்கள்னு போட்டிருக்கு. 21 வசனத்தில் காண்டாமிருகத்தின் கொம்புகள் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்துறேன், காண்டாமிருகம் போட்டிருக்கு. அவள் சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் கிட்டத்தட்ட மிருகங்களாக, மிருகத்தை போல் நடத்துகிறாங்களே, மிருகத்தை போல் ஆக்ட் பண்ணுறாங்களான்றவரே கத்திற்கு தோத்துறாங்க. இந்த சங்கீதக்காரனுடைய புலம்பல் அப்படி இருக்கிறது, அல்லது மேசியாவினுடைய பாடுகள் அப்படி இருக்கிறது. ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. தேவன் அவர்களை கைவிட்டு விட்டார், தேவன் அவருடைய ஜபத்தை கேட்பதில்லை, அவள் அப்படி ஒரு தெய்வம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகள்லாம் கவனித்து பார்த்தீங்களா? இந்த நம்ம இன்றைக்கி எதை தியானம் பண்ணியிருக்கிறோன்னா 22 சங்கீதத்தில் 1 முதல் 21 வசனங்களை நம்ம தியானம் பண்ணியிருக்கோம். அந்த 1 முதல் 21 வசனங்களை கூட நம்ம 2 பிரிவுகளாக பிரித்திடலாம், 2 பிரிவுகளாக பிரிக்கலாம். முதலாவது 1 முதல் 11 வசனங்கள் வித்தியாசம் இருக்குது, 12 முதல் 21 வசனங்கள் வித்தியாசமாக இருக்குது. இந்த 1 முதல் 11 வசனங்கள் தான் கர்த்தருக்கு தோத்திரம் பாடுகள். அவன் சந்திக்கிற அவனுக்கு இருக்கிற பாடுகள். அடுத்து 12 முதல் 21 எதிரிகள், அவனுக்கு இருக்கிற எதிரிகள். கர்த்தருக்கு தோத்திரம். அவன் சந்திக்கிற மேசியாவினுடைய பாடுகள் வேதனைகள், தாவீதினுடைய பாடுகள் வேதனைகளை அங்கே நாம் பார்க்குறோம். ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை குறித்து நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் முழுமையாக அல்லது சமநிலை அளவு நாம் தெரிந்திருக்க வேண்டும். கைவிட மாட்டேன் சொன்ன அதே ஆண்டவர், எமைப்பொழுது நான் உன்னை கைவிட்டேன் ஆகிலும் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று கர்த்தருக்கு தோத்திரம் சொல்லுகிறத நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருக்கு தோத்திரம் உண்டாவதாக. இதுபோல் பல வசனங்களை ஆண்டவரை குறித்து வாசிக்கிறோம். ஆனால் நாளைக்கு கர்த்தர் சித்தமான தொடர்ந்து தியானம் பண்ணுவோம். 22-31 வரை உயிர்த்தெழுதலை குறித்து, மேன்மையை குறித்து, மகத்துவத்தை குறித்து கர்த்தர் இதே கைவிட்டீர், ஜெபத்தை கேளாமற் போனீர், என்னை வெட்கப்படுத்தி விட்டீர், மற்றவங்களாம் என்னை பரியாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆக்கிட்டு, நிந்திக்கப்பட்டேன், காளைகள் எருதுகள் சிங்கங்கள் என்ன, நான் என் பலனெல்லாம் போயிட்டு அப்படியெல்லாம் புலம்பிக் கொண்டிருந்தவர் 22 வசனத்திலேருந்து 31 வசனம் வரைக்கும் அவனுடைய சிந்தனையில் மாற்றம் உண்டாயிருக்கிறத பார்க்குறோம். சிந்தனையில் மாற்றம் உண்டாயிருக்குது. இல்லை இல்லை, ஆண்டவர் என்னை கைவிடாத தேவன், இல்லை இல்லை, ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கிற தேவன், இல்லை இல்லை, ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்தாத தேவன், ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்துகிறது. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற சில சம்பவங்களை வைத்து ஆண்டவரை முடிவு செய்யக்கூடாது. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்கிறேன், நம்ம வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற சில சம்பவங்களை வைத்து ஆண்டவரை முடிவு செய்யக்கூடாது. ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிப்போம். 24 வசனத்தை வாசிப்போம். 24 வசனம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமல். லேலுயா. உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். முதல் 21 வசனங்கள் என்ன வாசித்தோம்? நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் இருக்கிறேன், எனக்கு தூரமாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யாமல் இருக்கிறேன், என்னை கைவிட்டேன், இப்படி புலம்பி தவித்து கடைசியில் அவன் வாழ்க்கையில் நடந்த மாற்றங்களை அதிசயங்களை பார்த்துட்டு இப்போ தன்னை வார்த்தைகளை மாற்றிக்கொண்டான். எப்படி சொல்கிறான்? ஆண்டவரே என்னை நீங்கள் அற்பமாக என்னலை, அவனிங்க உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை, அதாவது மற்றவர்கள் சிலர் படுகிற பாடுகள் அவன் நமக்கு அற்பமாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு அதுதான் பிரச்சனையே. ஆண்டவருக்கு தோத்திரம். நமக்கு அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க ஃபீல் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மால் ஃபீல் பண்ண முடியலை, காரணம் நமக்கு அது ஒரு பிரச்சனையாகவே தெரியலை. ஆனால் ஆண்டவர் பார்த்திங்கன்னா கர்த்தர் நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோமோ அதே ஃபீலிங் ஆண்டவரால் பண்ண முடியும். நம்முடைய உபத்திரவத்தை அறிந்திருக்கிற தேவன், நம்மை குறித்து பரிதபிக்கிற தேவன், நம்மை அருவருக்காமலும் முகத்தை மறைக்காமலும் அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளி என்று வாசிக்கிறோம். ஆகவே நாளைக்கு நம்ம மறுபடியும் இதை தொடர்ந்து சிந்திப்போம்.
கர்த்தருக்கு தோத்திரம் உண்டாவதாக. என்னப்பா இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்குறோம், ஆண்டவரை குறித்து நான் ஆண்டவர் தான் என்னை தெரிந்தெடுத்தார், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்து கற்றுக் கொடுக்குற வார்த்தைகள், ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் கைவிடாதிருக்கிறவர், ஆண்டவர் கேட்கிறவர், ஆண்டவர் விடுவிக்கிறவர், ஆண்டவர் நம்மை வெட்கப்படுத்தாதவர், இதுதான் கேட்டிருக்கிறோம் பார்த்துருக்குறோம். ஆனால் இப்போ என் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் இப்படி படுகிறவர்கள் பாடுகளின் மத்தியில் புலம்புகிற இவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை, இதன் முடிவிலே ஒரு மகிமை இருக்கிறது, இதன் முடிவிலே ஒரு மேன்மை இருக்கிறது, இதன் முடிவிலே ஒரு உயர்த்தெழுதல் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை பாடுகள் என்றால் ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் உயர்த்தெழுதல் ஒன்று இருக்கிறது என்று இவர்களுக்கு தெரியவில்லை. அன்பான சகோதர சகோதரிகள், இந்த வார்த்தைகளோடு முடிக்கிறேன். கர்த்தருக்கு தோத்திரம். குட் ஃப்ரைடே அதோடு முடிவதில்லை, அதற்கு பிற்பாடு சனிக்கிழமை இருக்கிறது அதோடு முடிவதில்லை, ஞாயிற்றுக்கிழமை ஒன்று இருக்கிறது. அவன் சத்துருவை வெட்கப்படுத்தும் நாள் ஒன்று இருக்கிறது, அவன் உங்களை மகிமைப்படுத்தும் நாள் ஒன்று இருக்கிறது, உங்களை மேன்மைப்படுத்தும் ஒரு நாள் ஒன்று இருக்கிறது. ஆகவே சகித்து கொள்ளுங்கள், ஆண்டவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். நம்மை குத்தின யாவுடைய கண்களும் அன்றைக்கு காணும். ஆண்டு எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை அவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் கத்த நம்மையும் உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்தமும் இரக்கமும் உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே பல்வேறு விதமான ஆண்டவரை குறித்த எங்களுக்கு இருக்க தவறான சிந்தனைகளை மாற்றுங்க. ஆண்டவரை குறித்த ரைட் ஆட்டிடியூடை ஆண்டவர் எங்களுக்கு தாங்க. எங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை வைத்து ஆண்டவரை நாங்கள் தீர்மானிக்காதிருக்க, ஆண்டவரை பற்றி சொல்லாதிருக்க, ஆண்டவரை குறித்த சரியான சிந்தையை எப்போதும் எங்களுக்கு தாங்க. தோத்திரம், தோத்திரம். இந்த சங்கீதத்தில் பாடுகளை பேசிக்கொண்டு வரும்போதே மூன்றாம் வசனத்தில் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர் என்று சொல்லுகிறதையும் வாசிக்கிறோம். ஆமென். தோத்திரம், தோத்திரம், தோத்திரம். கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த வசனங்கள் எங்களோடு பேசட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.